हरे कृष्ण डिवोटीज எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 18 டேஸ் பகவத்கீதை கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது தியான யோகம், அதாவது 6th சாப்டர். கர்மயோகம் இதோட முடியுது. நாளையில இருந்து பக்தி யோகம், அதுதான் அது வந்து பகவானுக்கு எப்படி பக்தி பண்றதுன்றதையும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஞான யோகம், இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இன்னையோட கர்மயோகம் முடியுது. கர்மயோகம்ன்றது செயல், கர்மான்றது செயல். பகவானுக்காக நம்ம எப்படி செயல்கள் பண்ணணும், அதுக்கப்புறம் அதனால நம்ம இந்த மெட்டீரியல் வேர்ல இருந்து எப்படி வந்து நம்ம ரிலீவ் ஆகலாம், இந்த கஷ்டங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல இருந்தாலும் கஷ்டப்படாம வாழறதுக்குன்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும், பயஸ் ஆக்டிவிட்டி பண்ணணும். அது என்ன மாதிரி செயல்கள் அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியல் வேர்ல இருந்து லிபரேட் ஆகணும் அப்படின்னா கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணணும் அப்படின்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கர்மயோகம் பார்த்தோம் 3rd சாப்டர்ல, அதுல வந்து என்ன கர்மாக்கள் செய்யணும்னு சொல்லி பகவான் சொல்லியிருந்தாங்க. நேத்துக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா கர்மயோகம் மீன் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் பகவானுக்காக நம்ம அதை செய்யும் போது அது நம்மளுக்கு என்ன ஆயிடுது, அகர்மா அப்படின்ற மாதிரி வந்துருது. அதனால நம்மளுக்கு இந்த முக்குணங்கள்ல நம்மளுக்கு பந்தங்கள் ஏற்படாது, அதனால நம்மளுக்கு கர்மங்கள் நம்மளுக்கு வந்து சேராது அப்படின்றது நம்ம பார்த்தோம். அதுக்கு ரெண்டு ஸ்டோரியும் பார்த்தோம், நிருக மகாராஜா ஸ்டோரியும் அம்பரீஷ் மகாராஜ் ஸ்டோரியும் நம்ம பார்த்தோம். நிருக மகாராஜ் வந்து பயஸ் ஆக்டிவிட்டி பண்ணாங்க, கர்மா நல்ல குட் கர்மாஸ் பண்ணாங்க, அதனால அவங்களுக்கு என்னது நிறைய நன்மைகளும் உண்டு. அதே சமயத்துல தெரியாம ஒரு தப்பு பண்ணதுக்காக அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சதுன்றதையும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அம்பரீஷ் மகாராஜ் ஃபுல்லா பகவானுக்காக பக்தி செஞ்சு அவங்க வாழ்க்கையை அவங்க வந்து அர்ப்பணம் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் ராஜா தான், அவங்களும் சிறந்த அரசர். அதே சமயத்துல கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்ல இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது எப்படி வந்து பகவான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்தோம், சரிங்களா. அதே மாதிரி அம்பரீஷ் மகாராஜோட குணங்களையும் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு டிவோட்டி இருந்தாதான் நம்மளால கிருஷ்ணா கான்சியஸ்னஸையும் பண்ண முடியும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தியான யோகம், அதாவது மெடிடேட் பண்றது, அஷ்டாங்க யோகம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். தியான யோகம்னா இந்த தவம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த முறைகள் பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் கொஞ்சம் நம்ம பார்ப்போம், அதுதான் இன்னைய சாப்டர்ல நம்ம பார்க்க போறது. அதுக்கு முன்னாடி நம்ம பிரேயர் சொல்லிடலாம். ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா இஷ்கான் மேங்களூர் டேட்டிஸ்க்கு. ஓம் அஞ்ஞானத்தை மிராந்தஷ ஞானஞ்சனஷலாகியா சக்ஷரோன்மிலித்தம் மேன தஸ்மை ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் மேன பூத்தலே ஸ்வயம் ரூப கதா மக்யம் ததா தி ஸ்வபதாந்திகம் வந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுத பதகமலம் ஸ்ரீ குருன் வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சஹன ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைத்தம் சாவதூதம் சத்வைதம் சாவதூதம் பரிசன சகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதான் சன லலிதா ஸ்ரீ விசாகன்விதாம்ச ஹே கிருஷ்ண கருணா சிந்து தீனபந்தோ ஜெகத்பதே கோபேஷ கோபிகா காந்த ராதா காந்த நமோஸ்துதே தப்த காஞ்சன கௌரங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி ருஷபவன சுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரி பஞ்சகல்பதரூபஸ்ய கிருபா சிந்தோபயேவ ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்த ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ண டிவோட்டீஸ் 5th சாப்டரோட சுருக்கம் என்ன அப்படின்றத நம்ம பாத்துருவோம். அதுல வந்து அர்ஜுன் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க, அதாவது சன்னியாசம் சிறந்ததா இல்ல கர்மயோகம் சிறந்ததா அப்படின்றது பகவான்கிட்ட கேட்டிருப்பாங்க. அதுக்கு பகவான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கர்மயோகம் தான் சிறந்தது, பிரிஸ்கிரைப் டியூட்டியை செஞ்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணணும், டிவோஷனல் சர்வீஸ் பண்ணணும், சன்னியாசம் அந்த மாதிரி இருக்கிறத விட இதுதான் இருக்கல சிறந்தது. அதுக்கான காரணங்களையும் சொன்னாங்க. சன்னியாசம்ன்றது என்னது, தியானம் பண்றது, பகவானை நோக்கி புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்தி. அது எப்பயும் என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். ஒரு சந்தர்ப்பம் ஏதாவது ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்துல புலன்கள் என்ன பண்ணிடும், கண்ட்ரோல் இல்லாம ஃபால் டவுன் பண்ணிடும், சரிங்களா. அந்த மாதிரி ஒரு ஆபத்து அதுல உண்டு. ஆனா கர்மயோகம் பகவானுக்கு நம்ம டிவோஷனல் சர்வீஸ் நம்ம சென்சிட்டிவ் மைண்டையும் பகவான் மேல என்கேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபால் டவுன் ஏற்படாது அப்படின்றதுனால கர்மயோகம் சிறந்தது அப்படின்றத பார்த்தோம். அதுல நிஷ்காம கர்மயோகம் தான் இருக்கையில சிறந்தது, நம்மள என்ன பண்ணது, பந்தத்துல இருந்து அது விடுவிக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். கிருஷ்ணர் மீது கவனம் செலுத்துவதன் மூலம் விடுதலை, பகவான நம்ம முழுதா நம்ம வந்து நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லா பகவான் மேல இருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க இல்லைங்களா. அப்ப அந்த ஃபோக்கஸ் அதுக்குதான் இந்த தியான யோகம். ஃபோக்கஸ்ன்றது முழு கவனமும் மனமும் சென்சஸும் பகவான் மேல நிலைநிறுத்துறதுன்றது பாக்குறோம் இல்லைங்களா. கிருஷ்ணர் மீது கவனம் செலுத்துவதன் மூலம் விடுதலை, அதனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது, லிபரேஷன் கிடைக்குது அப்படின்றது நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த அத்தியாயம் பாத்தீங்கன்னா தியான யோகம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது
பகுதிகள்ன்றத நம்ம பார்த்தலாம். அஷ்டாங்க யோகாவில் முன்னேறுதல் எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சமபுத்திர் விவஷ்யதே அப்படின்ற சமஸ்கிருத வார்த்தையின் மூலமா நம்மளால பார்க்க முடியும். அஷ்டாங்க யோகாசனத்தின் நிலைகள் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ரகசி சித்திதா அப்படின்ற சான்ஸ்கிரிட் வார்த்தையின் மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன் மனத்தை கட்டுப்படுத்துங்கள் அபியாசேனது கௌந்தேய அப்படின்ற சான்ஸ்கிரிட் வார்த்தை மூலமா நம்மளால பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலும் இது வரைக்கும் இந்த விஷயத்தை பத்தி நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதான் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தோல்வியுற்ற யோகியின் இலக்கு, அதாவது இப்ப வந்து அஷ்டாங்க யோகத்துல ஒருத்தவங்க வந்து நிலை பெறாங்க, ஆனா அதுல ஃபால் டவுன் ஏற்படும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. கொஞ்சம் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் லைட்டா வந்தா கூட என்னாயிடும், நிறைய பார்த்திருக்கோம். இப்ப யாராவது முனிவர்கள் எல்லாம் தவம் பண்ணாங்கன்னா அவங்க தவத்தை கலைக்கிறதுக்கு இந்திரன் என்ன பண்ணுவாங்க, இந்திரலோக பெண்கள்லாம் அனுப்பி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க இல்லைங்களா. அப்போ தோல்வி ஏற்படும் சில சமயம் அதுல வந்து கரெக்டா இல்லைன்னா. அப்ப அந்த மாதிரி அஷ்டாங்க யோகத்துல இருந்து தோல்வி அடைஞ்சா அவங்க அதுக்கு என்ன கிடைக்கும், ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பாக்குறது இதுல வந்து இந்த 6.37 இருந்து 45 வரைக்கும் பகவான் சொல்லிப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன நிலை அப்படின்றத சுசீனாம் ஸ்மிருதினாம் கேஹே அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பக்தி யோகி மிக உயர்ந்த யோகா, அதாவது பக்தி யோகம்தான் மிக சிறந்த யோகான்றத பகவான் இங்க 6th சாப்டர்ல முடிக்கிறாங்க. அதனால நம்ம நாளையில இருந்து பார்க்க போறது பக்தி யோகம், அதாவது 7th to 12th சாப்டர் வரைக்கும் பக்தி யோகம் பத்தி நம்ம பார்ப்போம். யுக்த மனோ மதஹ அப்படின்ற வார்த்தையின் மூலியமாக இது எல்லாத்தையும் நம்ம ஒண்ணு ஒன்னா இன்னைக்கு நம்ம இன்டெப்த் என்னறத நம்ம ஸ்லோகத்துடைய பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோகா அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. யோகான்றது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், யோகா யோகா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சோலையும் சூப்பர் சோலையும் கனெக்ட் பண்ற ஒரு சாதனம், அதுதான் யோகா சரிங்களா. அதாவது நம்ம சோலும் சூப்பர் சோலும் கனெக்ட் பண்ற ஒரு சாதனம் தான் யோகா. நம்ம இப்ப மெடிடேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், பகவான் மேல நம்ம மெடிடேட் பண்றோம், சாண்டிங் பண்றோம் அப்படின்னா நம்ம சோலையும் சூப்பர் சோலையும் அது என்ன பண்ணுது, கனெக்ட் பண்ணுது. பகவானுக்காக ஒரு செயல் பண்றோம் அப்படின்னா அந்த செயல் மூலியமா நம்ம என்ன பண்றோம், அது கர்ம யோகால வரும், அது நம்மள கனெக்ட் பண்ணுது. அதே நம்ம பகவானை பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம், அந்த ஞானம் நம்மள என்ன பண்ணுது, சோலையும் சூப்பர் சோலையும் கனெக்ட் பண்ணுது. பக்தி பண்ணுறோம் அப்படின்னா அந்த பக்தி யோகம் சரிங்களா. அப்ப சோலும் சூப்பர் சோலும் கனெக்ட் ஆகுது. அப்ப கனெக்ட் ஆகுறது ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் யோகான்றது. கனெக்டிங் சோல் டு த சூப்பர் சோல், அதுதான் வந்து யோகா. நம்ம இப்ப நிறைய யோகாசனம் எல்லாம் நிறைய நம்ம பாக்குறோம், சுத்தி நிறைய பேர் யோகா கிளாஸ் எல்லாம் போறவங்க இருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சும்மா அதுவும் வந்து என்னன்னா சோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாம என்ன பண்ணுவாங்க எல்லாரும், உடம்பு நல்லா ஃபிட்டா வச்சுக்கணும், ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக யோகா நிறைய கத்துப்பாங்க. நிறைய ஆசனங்கள் பிராணாயாமம் எல்லாமே பண்ணுவாங்க, தப்பு கிடையாது, அதுவும் உண்மை, அதுவும் நல்லதுதான். உடம்பு நல்லா இருந்தாதான் நம்மளால பக்தியே பண்ண முடியும் இல்லைங்களா. அதனால அது சரிதான், ஆனா அது பாதிதான் செய்யறோம். ஏன்னா பாதி உடம்பு ஆரோக்கியம் மட்டும்தான் அதுல கிடைக்குதே தவிர நம்ம பகவானோட அதுல என்ன பண்றது இல்ல, நம்ம கனெக்ட் ஆகுறது இல்ல, அது ஒண்ணுதான் அதுல என்ன ஆயிடுது, மிஸ்ஸிங் ஆயிடுது. அதே நம்ம உடம்பையும் நல்ல ஆரோக்கியமா ஆசனங்கள்லாம் பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம வந்து பகவானுக்கும் பக்தி பண்ணோம் அப்படின்னா அது ஒரு முழுமை பெற்றதா இருக்கும். ஏன்னா ரெண்டுமே முக்கியம், இந்த உடம்பும் வேணும், இந்த சோல் வந்து பகவானோட கனெக்ட் ஆகணும். ஏன்னா இந்த உடம்பு தான் சாதனம் பக்தி பண்றதுக்கு. அப்ப அதையும் நம்ம எப்படி வச்சுக்கணும், ஆரோக்கியமா வச்சுக்கணும். அதனால ரெண்டுமே வேணும். ஆக யோகா அப்படின்றது கனெக்டிங் சோல் டு த சூப்பர் சோல் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அஷ்டாங்க யோகா அதுதான் வந்து தியான நிலைகள் சரிங்களா. அது பாத்தீங்கன்னா 8 அங்க இணைப்பு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அஷ்டன 8 அங்க லிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யோகா அப்படின்றது இணைப்பு அப்படின்றத பாக்குறோம். அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யமம் அதுல இருந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யமம் அப்படின்றது பார்ப்போம். யமம்னா என்ன அப்படின்றது பார்ப்போம். அதுக்கப்புறம் நியமம், அதுக்கப்புறம் ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இந்த மாதிரி 8 நிலைகள் இருக்கு. இங்கே நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு விஷயமா பார்த்துருவோம். இது எல்லாத்துக்குமே ஸ்லோகம் மூலமா நம்ம வந்து பார்க்க போறோம். யமம் அப்படின்றது வெளிப்புற பண்புகள், அதாவது எக்ஸ்டர்னல் கிளென்லினஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது யோகா பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் ஒரு அமைதியான இடம் வேணும், ஒரு சாக்கர்ட் பிளேஸ் வேணும், புனிதமான இடம் வேணும் இல்லைங்களா. அதாவது காட்டுல போய் அந்த காலத்துல முனிவர்கள் எல்லாம் தவம் பண்ணுவாங்க இல்லைங்களா. நல்ல ஒரு சுத்தமான இடம், புனிதமான இடம், பாதுகாப்பான இடம், இந்த மாதிரிலாம் நிறைய வெளிப்புற விஷயங்களை பத்தி கம்ஃபர்டா பார்ப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அடங்கினது யமம் அப்படின்றது. நியமம்ன்றது உட்புற பண்புகள், நம்மளோட சாப்பிடுற பழக்கம், தூங்குற பழக்கங்கள், நம்மளோட புலன்களை வந்து நம்ம வந்து அதிகப்படியா எதுலையும் கொண்டு போகாம அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கட்டுப்பாட்டோட இருக்கிறது வந்து நியமம் அப்படின்றத பாக்குறோம். ஆசனம்ன்றது
கம்ஃபர்டான ஒரு பொசிஷன். அதாவது நம்ம நிறைய இப்ப யோகாசனம்லாம் பண்றோம் இல்லைங்களா, நிறைய ஆசனங்கள், அதுல பத்மாசனம் அந்த மாதிரிலாம் வஜ்ராசனம் அப்பெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு கம்ஃபர்டான ஒரு ஆசனம் அவங்க வந்து தவம் பண்றதுக்கு அதை வந்து செலக்ட் பண்றது. அதுக்கப்புறம் பிராணாயமம்ன்றது மூச்சை வந்து கண்ட்ரோல் பண்றது, அதாவது அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு, அது என்னன்றது நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அதுக்கப்புறம் பிரத்யாகாரா அப்படின்றது என்னன்னா புலன்களை அடக்குதல். மூச்சை வந்து ஒரு நிலைப்படுத்தினதுக்கு அப்புறம் புலன்களை மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, வெளியில விடாம அதை வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வர்றது. தாரணைன்றது கவனத்தை, மனத்தை ஒரு நிலைப்படுத்துதல், புலன்களை கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் மனத்தை ஒரு நிலைப்படுத்துதல். தியானம்ன்றது நிலை, தியான நிலையில் உட்கார்ந்து உட்கொணர்தல் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு காத்தடிக்காத இடத்துல ஒரு விளக்கு ஏத்தி வச்ச ஒரு அழக முத்தாட்ட ஏரியும் இல்லைங்களா, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அந்த மாதிரி மனம் வந்து நிலை பெற்றிருக்குமா பகவான் மேல, அதுதான் வந்து தியான நிலை. அதே நல்ல இன்னும் அட்வான்ஸ் ஸ்டேஜ் வரும்போது சமாதி நிலை, ஒருமித்தல், ஒருங்கிணைப்பு, பகவானோட ஐக்கியமாயிருது. அந்நிலையில என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது, வெளியில என்ன நடந்தாலும் தெரியாது. நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நம்மளோட சாஸ்திரங்கள் எல்லாம் மேல வந்து எறும்பு புத்தெல்லாம் கட்டு வால்மீகி அவங்களோட தியானம் பண்ண நிலையில எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஒருமித்து தியானத்துல ஈடுபட்டு இருப்பாங்க. இதுதான் எட்டு நிலைகள். ஃபர்ஸ்ட் வெளிப்புற இது விஷயங்களை சரி பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து உள்புற பண்புகளை சரி பண்றது, அதுக்கப்புறம் கம்ஃபர்டான ஒரு ஆசனம், அதுக்கப்புறம் மூச்சை நிலை நிறுத்துறது, அதுக்கப்புறம் புலன்களை கண்ட்ரோல் பண்றது, தாரணைன்றது மனதை ஒருநிலைப்படுத்துதல், தியானம்ன்றது தியானத்துல நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கிறது, அது அதுக்கப்புறம் சமாதி நிலைன்றது ஃபுல்லா ஒருங்கிணைந்து இருக்கிறது, பகவான் மேல ஒருங்கிணைந்து இருக்கிற நிலை அப்படின்றத நம்ம பாக்குறோம் சரிங்களா. இதுதான் வந்து அஷ்டாங்க யோகாவோட நிலைகள். ஹரே கிருஷ்ண மாதாஜி 5.27 அண்ட் 5.28. பிரணாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்பர்ஷான் கிருத்வா பஹிர் பாஹ்யான் சக்ஷுஷ்சைவாந்தரே ப்ருவோஹோ பிராணாபானௌ சமௌ கிருத்வா நாசாப்யந்தரசாரிணௌ யதேந்திரிய மனோ புத்திர் முனிர் மோக்ஷபராயணஹ விகதேச்சாபய க்ரோதோ யசதா முக்த ஏவ ஸஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. எல்லா புறப்புலன்கள் விஷயங்களையும், புறப்புலன்கள் விஷயங்கள்னா மெட்டீரியல் விஷயங்கள், மெட்டீரியல் சென்ஸ் கிராட்டிபிகேஷனுக்கான விஷயங்கள் வெளியே நிறுத்தி அதை எடுத்துக்காம, புருவ மத்தியில் கண்களையும் பார்வையும் நிறுத்தி, புருவ மத்தியில கண்களையும் பார்வையும் நிறுத்தி, நாசிக்குள் உள்வெளி சுவாசத்தை நிறுத்தி, அதே மாதிரி பிராணாயாமத்தையும் நிலைப்படுத்துறது, மனம் புலன்கள் அறிவு இவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய முக்தியை விரும்பும் ஆன்மீகவாதி ஆசை பயம் கோபம் இவற்றிலிருந்து விடுபடுகின்றான். ஆசையும் அவங்களுக்கு இருக்காது, பயம்ன்றது இருக்காது, கோபமும் அவங்களுக்கு இருக்காது. எப்பொழுதும் இந்நிலையில் இருப்பவன் நிச்சயமாக முக்தி அடைந்தவனே. இந்த நிலையில இருக்கிறது எப்பயுமே அது முக்தியை வழங்கும் அப்படின்றத சொல்றாங்க. பட் ஆனா இது நம்மளால எத்தனை பேரால இதை கடைபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, ரொம்பவே என்னது இந்த ப்ராசஸ் நம்மளுக்கு கஷ்டம் இல்லைங்களா. அதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸி அழகா சாண்டிங் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், பகவான திருப்தி பண்ணிடலாம். பகவான நாமத்தை சொல்லும் போதே நம்மளுக்கு அந்த விஷயம், நம்மளுக்கு இந்த எல்லா விஷயமும் நம்மளுக்கு கிடைச்சிடும் சரிங்களா. அப்ப இந்த இதுல அதான் சொல்லியிருக்காங்க, புறப்புலன் விஷயங்களையும் வெளியே நிறுத்தி, புருவ மதியில் கண்களையும் பார்வையும் நிறுத்தி, பார்வையும் நிறுத்தி, நாசிக்குள் உள் வெளி சுவாசங்களை நிறுத்தி, மனம் புலன்கள் அறிவு இவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய முக்தியை விரும்பும் ஆன்மீகவாதி, ஆன்மீகவாதி ஆசை பயம் கோபம் இவற்றிலிருந்து விடுபடுகின்றான். எப்பொழுதும் இந்நிலையில் இருப்போம் நிச்சயமாக முக்தி அடைந்தவனே. இதை வந்து ஃபிப்த் சாப்டர்ல பகவான் வந்து அர்ஜுனருக்கு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில இப்ப நம்ம அஷ்டாங்க யோகத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஹரே கிருஷ்ண மாதாஜி 6.6. ஹரே கிருஷ்ணா. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத சஷ்டோத்யாய பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய ஏனாத்மைவாத்மநாஜிதஹ அநாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேதாத்மைவ சத்ருவ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மனதை வென்றவனுக்கு மனமே சிறந்த நண்பனாகும், ஆனால் அவ்வாறு செய்ய தவறியவனுக்கோ அதுவே மிகப்பெரிய விரோதியாகும். மனம் அதுதான் நம்மளுக்கு இருக்கிறதே என்னது, நம்ம ரொம்ப கவனமா பாத்துக்க வேண்டியது மனம். ஏன்னா அதுதான் அதுதான் நம்மளுக்கு நல்ல செயல்கள்ல பகவானுக்கான செயல்கள் இல்லைன்னா புண்ணியமான செயல்கள் தர்ம வழியில நம்மளுக்கு எடுத்துட்டு போச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்,
நம்ம அது மனம் வந்து நமக்கு நண்பனா இருக்கு அதனால நமக்கு நன்மைகள் நடக்கும் ஆனா அதே மனம் என்ன பண்ணுது தப்பான விஷயத்துல ஆசை வச்சு தப்பான பழக்கங்கள்ல அடிமை ஆயிடுச்சு அப்படினா அதுவே நமக்கு என்ன ஆயிடுது விரோதியா மாறிடுது அப்ப நம்ம ஆரம்பத்துல இருந்து இத தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆசை புலன் பொருட்கள் மனம் இது எல்லாத்தையும் நம்ம கவனமா நம்ம ஹேண்டில் பண்ணணும் லைஃப்ல இது எல்லாமே நம்ம தர்ம வழியில வச்சிருக்கணும் பகவான் மேல வச்சிருக்கணும் நம்மளுக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னா அதான் ஃபார்முலா நம்ம மனமும் மனதையும் புலனையும் நம்ம ஆசைகள் இதெல்லாம் வந்து பகவான் மேல வைக்கிறது ரொம்பவே உசித்தம் பகவான் மேல வைக்கலனா கூட தர்ம வழியில வச்சுட்டோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு கஷ்டங்கள் வராது அதர்ம வழியில நம்ம பாப செயல்களை வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டங்கள் வரும் அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது பகவான்கிட்ட போய் நம்ம பிளேம் பண்ண முடியாது சரிங்களா அப்ப இதுதான் இங்க சொல்றாங்க மனத்தை வென்றவனுக்கு மனமே சிறந்த நண்பன் ஆகும் ஆனால் அவ்வாறு செய்ய தவறியவனுக்கோ அதுவே மிகப்பெரிய விரோதி ஆகும் அப்ப நம்மளுக்கு எது தர்மம் அதர்மம்ன்றது தெரியணும் அதுக்கு நம்மள சாஸ்திரமும் குருவும் அவசியம் தேவை ஹரே கிருஷ்ண மாதாஜி 6.8 हरे कृष्णा योगी युञ्जीत सततम् आत्मानं रहसि स्थितः एकाकी यत चित्तात्मा निराशीर परिग्रहः ஹரே கிருஷ்ண மாதாஜி யோகியானவன் தனது உடல் மனம் மற்றும் ஆத்மாவினை பரமனின் தொடர்பில் எப்பொழுதும் ஈடுபடுத்த வேண்டும் அவன் தனிமையான இடத்தில் தனியே வசித்து மனத்தை கவனத்துடன் எப்பொழுதும் கட்டுப்படுத்த வேண்டும் அவன் உரிமை உணர்ச்சிகளிலிருந்து ஆசைகளிலிருந்தும் விடுபட்டு இருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம் யோகி அதாவது தியானிக்கிறாங்க இல்லைங்களா நம்ம நிறைய நம்ம ஸ்கிரிப்சர்ஸ்ல பாத்துருக்கோம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தவம் பண்ணுவாங்க பகவான் அடையணும்னா தவம் பண்ணணும் நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா துருவ மகாராஜ்ல இருந்து எல்லாருமே எடுத்துக்கிட்டீங்கன்னா தவம் பண்ணுவாங்க தவம் பண்ணும்போது என்ன ஆகும் அவங்களுக்கு பகவானோட தரிசனம் கிடைக்கும் அப்படின் போது யோகியானவன் தனது உடல் மனம் மற்றும் ஆத்மாவினை பரமனின் தொடர்பில் எப்பொழுதும் ஈடுபடுத்த வேண்டும் பகவானோட எப்பயும் அதை லைக்க வைக்கணும் அவன் தனிமையான இடத்தில் தனியே வசித்து மனத்தை கவனத்துடன் எப்பொழுதும் கட்டுப்படுத்த வேண்டும் அவன் உரிமை உணர்விலிருந்து ஆசைகளிலிருந்தும் விடுபட்டிருக்க வேண்டும் இது என்ன ஆசைகள் என்ன உரிமைகள்னா இந்த உடம்ப நம்ம மையமா வச்சு நம்ம ஆசைப்படுறோம் இல்லைங்களா அதுக்காக நம்ம உரிமை கொண்டாடுறீங்களா இது என்னோடது இது நான் செஞ்சேன் இது நான் வந்து ஏன் பண்ணேன் அப்படின்ற நம்ம வந்து சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு இருக்கும்போது அந்த ஃபால்ஸ் ஈகோ இந்த இதெல்லாம் வந்து லெவல் 2 லெவல் 3 போகும்போது நல்ல புரிதல் ஏற்படும் இது வந்து ஏன்னா நம்மளோட உடம்பா இருக்கட்டும் நம்மளோட ஆத்மாவா இருக்கட்டும் எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது எதுவுமே நம்மளா உருவாக்கிக்கிட்டதும் கிடையாது நான் இப்ப இந்த உடம்பு இருக்கு அப்படின்னா இது என்னோட விருப்பப்படி கிடைச்சதுன்னா கிடையாது இது பகவான் கொடுத்தது என்னோட சோல் என்னது பகவான் கிட்ட இருந்து வந்தது அப்படின்னும் போது நம்ம எது செஞ்சாலும் அது யாரால நம்மளுக்கு கிடைக்குது பகவானால் தான் அப்படின்ற அந்த ஒரு தாத்பரியம் புரிய புரிய நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம வந்து எந்த அளவுல நம்ம வந்து ஒரு லிவிங் என்டிட்டியோட தாத்பரியம் என்ன அப்படின்றது நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்மளால ஈஸியா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பக்தி பண்ண முடியும் அது புரியாத வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் அந்த ஃபால்ஸ் ஈகோலயே நம்மள போட்டு நம்மள பின்னி பிணைஞ்சுக்கிட்டு நம்ம அது கூட நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் சரிங்களா ஹரே கிருஷ்ண மத்தேஜி ஹரே கிருஷ்ணா 6, 11 and 12 எஸ் மத்தேஜி சௌதேஷே பிரதிஷ்டாய ஸ்திரமாசனம் ஆத்மனஹ நாத்யுச்ரிதம் நாதி நீச்சம் சைலாஜின குஷோத்தரம் தத்ரைகாக்ரம் மன கிருத்வா யத சித்தேந்திரிய க்ரியஹ உபவிஷயாசனே யுஞ்சாத் யோகமாத்ம விசுத்தயே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண மத்தஞ்சி இது பாத்தீங்கன்னா யமம் அப்படின்னு நம்ம பாத்தோம்ல ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுல பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு பாக்கணும் அப்படின்றத நம்ம இதுல பாக்கிறோம் யோகத்தை பயில தனிமையான இடத்திற்கு சென்று நிலத்தில் தர்பை புல்லை பரப்பி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் நிலத்துல தர்பை புல் போட்டு அதன் மேல் மான் தோலும் மென்மையான துணியினால் பட்டு துணியினால் இருந்து அது மான் தோல் தர்பை புல் போட்டு அதுக்கு மேல மான் தோல் போட்டு அதுக்கு மேல என்ன பண்ணணும் பட்டு துணினால ஆசனம் நம்ம வந்து ஏற்படுத்தணும் இந்த ஆசனம் மிக உயர்வாகவோ தாழ்வாகவோ இல்லாமல் புனிதமான இடத்தில் ரொம்ப உயர்ந்த இடத்துலயும் இல்லாம அதே மாதிரி தரையிலயும் இல்லாம இதெல்லாம் ஒரு சில காரணத்திற்காக தான் ரொம்ப உயர்வா இருந்தா தியானம் பண்ணும்போது என்ன ஆயிடும் நம்மளுக்கு கீழே விழுந்துற அந்த ஆபத்து உண்டு தாழ்வா இருந்ததுன்னா அந்த ரெப்டைல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து என்ன பண்ணிடும் நம்மள வந்து
இந்த பாம்பு அந்த மாதிரி உயிரினங்கள்னால நம்மளுக்கு ஆபத்து ஏற்படும். அதனால எப்பயுமே ரொம்ப உயர்வாகவும் இல்லாம ரொம்ப தாழ்வாகவும் இல்லாம இது ஒண்ணுத்து ஒன்றுத்துக்குமே ஒரு ஒரு அர்த்தங்கள் உண்டு. எதற்காக வந்து தர்பை புல் போடுறாங்க, எதற்காக மான் தோல் போடுறாங்க, எதற்காக மென்மையான துணிகள் போடுறாங்க அப்படின்றதெல்லாம் உண்டு. அதெல்லாம் இன்னும் ஆழ்ந்து படிக்கும் போது தெரிய வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புனிதமான இடத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அசுத்தமான இல்லம் இடமா இல்லாம புனிதமான இடம், அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நல்ல புனிதமான நதிக்கரையில தியானம் பண்ணுவாங்க, ஆத்தங்கரையில நதிக்கரையில எல்லாம் தியானம் பண்ணுவாங்க. பின்னர் இதற்கு மேல் ஸ்திரமாக அமர்ந்து மனம் புலன்கள் மற்றும் செயல்களை கட்டுப்படுத்தி, அதுக்கப்புறம் நல்ல கம்ஃபர்டான ஒரு ஆசனம் எடுத்துக்கிட்டு அப்புறம் மனம் புலன்கள் எல்லாம் கட்டுப்படுத்தணும். மனதை ஒருமைப்படுத்தி தூய்மைப்படுத்துவதற்கான யோகியானவன் பயில வேண்டும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், அதாவது யமம் அதுக்கப்புறம் வர ப்ராசஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளுக்கு பகவான் இதை நம்மளுக்கு சொல்றாங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி, 6.15. ஹரே கிருஷ்ணா. யுஞ்சன்னேவம் சதாத்மானம் யோகி நியத மானசஹ சாந்திம் நிர்வாண பரமாம் மத் சன்ஸ்தாமதி கச்சதி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இவ்வாறாக உடல் மனம் மற்றும் செயல்களை இடையூறாது கட்டுப்படுத்தி பழகிய யோகி தனது ஒழுங்குபடுத்தப்பட்ட மனதுடன் பௌதிக வாழ்வை கலைந்து இறைவனின் திருநாட்டை கிருஷ்ணலோகத்தை அடைகின்றான். யார் ஒருத்தங்க இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் ஸ்ட்ரிக்டா அதுக்கு சொன்ன அந்த ஃபார்முலால ஃபாலோ பண்றாங்களோ அவங்களால என்ன பண்ண முடியும்? கண்டினியூஸா வந்து மனதையும் சென்சஸையும் நம்ம வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிடும்? அது நம்மளோட ஒழுக்கத்துக்கு அது வந்துடும். அப்படி இருக்கிறவங்க என்ன ஆயிடுறாங்க, இந்த பௌதிக வாழ்க்கையை விட்டுட்டு இறைவனோட திருநாட்டை ஈஸியா அவங்களால அடைய முடியும் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். ஹரே கிருஷ்ண மாதாஜி, 6.16. ஹரே கிருஷ்ணா. நாத்யசதஸ்து யோகோஸ்தி நச்சை காந்த மனஷ்ணதஹ நச்சாதி ஸ்வப்னசீலஸ்ய ஜாக்ரதோ நைவ சார்ஜுன. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. எவனொருவன் அர்ஜுனா, எவனொருவன் மிக அதிகமாக அல்லது மிக குறைவாக உண்கின்றானோ, எப்பயுமே என்ன பண்ணணும்னா சாப்பாட்டு விஷயத்திலும் ஒரு கண்ட்ரோல், அதாவது இவ்வளவுதான் சாப்பிடணும்னு ஒரு அளவுகள் இருக்கு. அதாவது அரை வயிறு சாப்பிட்டு அரை வயிறு தண்ணி அரை வயிறு காத்து, அப்படி இருந்தாதான் வந்து அது கரெக்டா ஜீரணமும் ஆகும், நம்மளுக்கு வந்து புத்துணர்ச்சியும் கொடுக்கும். நல்லா முழுசா சாப்பிட்டுட்டோம்னா நம்மளுக்கு புத்துணர்ச்சி வராது, தூக்கம் தான் வரும் இல்லைங்களா. அதே மாதிரி ரொம்ப சாத்வீக உணவு இல்லாம வேற ஏதாவது நம்ம எடுத்துட்டோம்னாலும் நம்மளுக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்க மாட்டோம், அதனால அசிடிட்டி அப்புறம் சரிக்காம நம்ம கஷ்டப்படுறோம் இல்லைங்களா. அப்ப அந்த மாதிரி உணவெல்லாம் வந்து யோகிகள் எடுக்க மாட்டாங்க. அதுலயும் சாப்பிடுறதுலயும் ஒரு ஒழுங்குமுறை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. எவனொருவன் மிக அதிகமாக அல்லது மிக குறைவாக உண்கின்றானோ, மிக அதிகமாக அல்லது குறைவாக உறங்குகின்றானோ, அதாவது வந்து உறக்கத்திலயும் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் அப்படின்றது ஒரு கால அளவு இருக்கு, 6-7 மணி நேரம் அந்த அளவுதான் உறக்கம் ஆரம்ப நிலையில. அதுக்கப்புறம் போக போக உறக்கமே இருக்காது. அந்த மாதிரியும் வந்து தியானத்துல ஈடுபாடோட இருக்கணும். அப்ப உறக்கத்திலயும் அவங்களுக்கு என்னது ஒரு கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. அத்தகையோன் யோகி ஆவதற்கான அந்த மாதிரி இல்லாம இருக்கிறவங்களுக்கு, அதாவது சாப்பாட்டிலையும் தூக்கத்திலையும் கண்ட்ரோல் இல்லாம யார் இருக்காங்களோ அவங்களால யோகி ஆவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றது இங்க பகவான் சொல்றாங்க. எவனொருவன் மிக அதிகமாக அல்லது மிக குறைவாக உண்கின்றானோ, அதாவது சொன்ன முறைப்படிக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற முறை இல்லாம, அதாவது இதெல்லாம் ஆரம்ப நிலை தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பாடே சாப்பிடாம உறக்கமே இல்லாம தியானம் பண்ணிட்டு துருவன் சரித்திரத்துல நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஆகாரம் எடுக்கிறதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வெறும் இலை தலைகளை மட்டும் அவங்க எடுத்துப்பாங்க, அதுக்கப்புறம் தண்ணீர் மட்டும் எடுத்துப்பாங்க, அதுக்கப்புறம் காத்து மட்டும், அதுக்கப்புறம் காத்தையும் எடுத்துக்கிறது நிறுத்திப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து யோகால படிப்படியா, இது வந்து முதல் நிலைன்றதுனால அளவா சாப்பிட்டு அளவா உறங்கி யோகி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லாம இருந்தாங்க, அதுல ஒரு கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா யோகா செய்யறதுல அவ்வளோ பலன் அளிக்காது அப்படின்றத சொல்றாங்க. ஆக்சுவலா யோகா செய்யணும் இல்ல, நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு அப்படி இருந்தாதான் சிறப்பா இருக்கும், அப்பதான் நம்மளாலையும் டிவோஷனல் சர்வீஸ் நல்லா பண்ண முடியும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நியம்மா, 6.19. யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. உண்ணுதல் உறங்குதல் உழைத்தல் கேளிக்கை ஆகிய பழக்கங்களை நெறிப்படுத்தியவன் யோக பயிற்சியின் மூலமாக எல்லா துன்பங்களையும் பெருமளவில் நீக்கிவிட முடியும். துன்பங்கள் எதனால வரும்னு பாத்தீங்கன்னா நம்ம சரியான சாப்பாடு முறை இல்லாததுனாலையும், உறக்கம், அதுக்கப்புறம் உழைத்தல். இப்ப பார்த்தாலும் என்னது எந்நேரமும் உழைத்துக்கிட்டே இருப்பாங்க, பணம் ஏர்ன் பண்றதுக்கோ இல்ல வேற ஒரு விஷயத்துக்காக. அப்படி இருந்தாலும் என்னது அவங்களால
ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ முடியாது இல்லைங்களா, கேளிக்கை அது மாதிரி ரொம்பவே ரெக்ரியேஷன்ஸ்ல ஈடுபட்டிருந்தாலும் என்ன பண்ண முடியாது அவங்களால, அமைதியா ஒரு சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான உடம்போட வாழ்க்கை வாழ முடியாது. அப்போ இங்க என்ன பாக்குறோம் பாத்தீங்கன்னா, உண்ணுதல், உறங்குதல், உழைத்தல், கேளிக்கை ஆகிய பழக்கங்களை நெறிப்படுத்தியவன், இது எல்லாத்துலயுமே ஒரு முறை இருக்கு. அந்த முறையில யாரு வந்து இருக்கிறாங்களோ, யோக பயிற்சியின் மூலமாக அந்த மாதிரி செய்யறது யோக பயிற்சி, அதன் மூலமாக எல்லா துன்பங்களையும் பெருமளவில் நீக்கிவிட முடியும் அப்படின்றது இங்க நம்ம பாக்குறோம். ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை 6.18. ஹரே கிருஷ்ணா. யதா விநியதம் சித்தம் ஆத்மன்யே வாவதிஷ்டதே நிஸ்பிருஹ சர்வ காமேப்யோ யுக்த இத்யுச்யதே ததா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தாரணை அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, மனதை வந்து ஒரு நிலைப்படுத்துதல். அதுல என்னன்னா, யோகியானவன் யோக பயிற்சியின் மூலமாக தனது மனதின் செயல்களை ஒழுங்குபடுத்தி, மனம்தான் நம்மளுக்கு நண்பன் விரோதி அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஒருத்தவங்களுக்கு தன்னோட மனம் எந்த அளவுல கரெக்டா இருக்கோ, தர்ம வழியில இருக்குன்னா அவங்களுக்கு நல்லது, அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆரம்பத்துல இருந்து. தனது மனதின் செயல்களை ஒழுங்குபடுத்தி எல்லா ஜட ஆசைகளிலிருந்தும் விடுபட்டு உன்னதத்தின் நிலை பெறும் பொழுது யோகத்தில் நன்கு நிலை பெற்றவனாக கூறப்படுகின்றான். ஆக என்னென்ன விஷயங்கள் நம்ம பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா, உண்ணுதல், உறங்குதல், அந்த மாதிரி கேளிக்கைகள், உழைத்தல், இதுலயும் ஒரு சாஸ்திர முறைப்படி ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் புலன்களையும் நம்ம வந்து நிதானமா கண்ட்ரோல் பண்ணிருக்கணும். அப்புறம் பிராணவாயு, அதுவும் வந்து கரெக்டா நம்ம வந்து மூச்சு பயிற்சி நம்ம நிலை பெற வச்சு, அதுக்கப்புறம் மனதை, முக்கியமா மனதையும் நம்ம ஒழுங்குபடுத்தும் போது நம்மளால என்ன பண்ண முடியும், நம்ம உன்னத நிலையை நம்ம அடைய முடியும் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். ஹரே கிருஷ்ண மத்தஜி 6.19. ஹரே கிருஷ்ணா. யதா தீபோ நிவாதஸ்தோ நேந்தே சோபமா ஸ்மிருதா யோகினோ யத சித்தஸ்ய யுஞ்சதோ யோகமாத்மனஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. காற்று வீசாத இடத்தில் உள்ள தீபம் அசையாமல் இருப்பதை போல மனத்தை அடக்கிய யோகியும் திவ்யமான ஆத்மாவின் மீதான தனது தியானத்தில் எப்பொழுதும் ஸ்திரமாக உள்ளான். இதுதான் என்னன்னா தியான நிலை. எப்படி வந்து காத்து அடிக்காத இடத்துல ஒரு தீபத்தை ஏத்தி வச்சா அழகா தாடாம அசையம் முத்து மாதிரி எரியுது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு யோகியோட நிலை வந்து அந்நேரத்துல இருக்கும். தியான நிலையில இருக்கும்போது அவங்க எதுக்காக என்ன பண்ண மாட்டாங்க, சீக்கிரமா டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் என்னது தியான நிலை அப்படின்றத நம்ம பாக்குறோம். காற்று வீசாத இடத்தில் உள்ள தீபம் அசையாமல் இருப்பதை போல மனதை அடக்கிய யோகியும் திவ்யமான ஆத்மாவின் மீதான தனது தியானத்தில், ஆத்மாவில அவங்க என்ன பண்றாங்க, மனதை ஒருநிலைப்படுத்துறாங்க, எப்போதும் ஸ்திரமாக உள்ளான். இது வந்து தியான நிலை, ஏழாவது நிலை இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அடைஞ்சிடுறாங்க. ஹரே கிருஷ்ண மத்தாஜி 6.20. யத்ர சைவாத்மநாத்மானம் பஷ்யன்னாத்மனி துஷ்யதி சுகமாத்யந்திகம் யத் புத்தி க்ராஹ்யமதீந்திரியம் வேத்தி யத்ர ந சைவாயம் ஸ்திதஶ்சலதி தத்வதஹ யம் லப்த்வா சாபரம் லாபம் மன்யதே நாதிகம் ததஹ யஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருணாபி விசால்யதே தம் வித்யா துக்க சஞ்யோக வியோகம் யோக சங்கிதம் ச நிச்சயேன யோக்தவ்யோ யோகோ நிர்விண்ண சேதஸா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இங்க பாத்தீங்கன்னா சமாதி நிலை, இதுதான் எட்டாவது நிலை, அதாவது முழுமை அடைஞ்ச ஒரு நிலை. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறது, அதுதான் இந்த ஸ்லோகத்துல பகவான் நம்ம சொல்லிருக்காங்க. சமாதி என்று அழைக்கப்படும் பக்குவ நிலையில் மனம் யோக பயிற்சியின் மூலமாக ஜட செயல்களில் இருந்து முழுமையாக விளக்கப்பட்டு இருக்கிறது சரிங்களா. அதாவது யோக பயிற்சியின் மூலயமா, அதாவது இந்த எட்டு விஷயங்களும் அவங்க பண்றதன் மூலயமா ஜட செயல்கள்ல இருந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க, முழுமையா விடுதலை அடைகிறாங்க. தூய மனத்தால் தன்னை கண்டு தன்னில் இன்பத்தை அனுபவிப்பதற்கு ஒருவனிடம் உள்ள திறனிலிருந்து இப்பக்குவ நிலையை உணரலாம். ஆத்ம தியானத்துல அவங்க இருக்கிறாங்க சரிங்களா. பிளிஸ் ஆத்மாவோட இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சச்சித் ஆனந்தா, அதுதான் அதோட நிலை. அப்போ அதுல என்ன இருக்கு, பிளிஸ் ஆனந்தம், பரமானந்தம், சந்தோஷம்ன்றது மகிழ்ச்சி
ஹாப்பினஸ் ஆனா பிளிஸ்னஸ்ன்றது ஆனந்தம் அதுதான் இருக்கலே உயர்ந்தது இல்லைங்களா அப்ப அந்த ஆத்மாவில அவங்க வந்து ஒருங்கி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்குது அந்த பிளிஸ்னஸ் கிடைக்குது இந்த இன்ப நிலையில் அவன் திவ்யமான புலன்களின் மூலம் எல்லையற்ற திவ்யமான ஆனந்தத்தை அனுபவிக்கின்றான் இவ்வாறு நிலை பெற்றவன் உண்மையில் இருந்து என்றும் வழுவதில்லை அதுதான் இருக்கலே என்னது உயர்ந்த ஆனந்தம் இல்லைங்களா அதுல இருந்து அவங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதுல என்னைக்கு லயிச்சிடுறாங்களோ அந்த இது கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோங்களா அந்த ஏழு சக்கரம் அதை வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி செய்யும் போதெல்லாம் கூட நம்மளுக்கு அந்த பிஸ்னஸ் கிடைக்கும் இவ்வாறு நிலை பெற்றவன் உண்மையிலிருந்து என்றும் வழுவதில்லை இதைவிட உயர்ந்த லாபம் எதுவும் இல்லை என்று நினைக்கின்றான் இதுக்கு மேல அடையறதுக்கு எதுவும் கிடையாது அப்படின்ற ஒரு நிலைக்கு அவங்க வந்துடுறாங்க இத்தகைய நிலையில் அமைந்தவன் மாபெரும் துயரங்களுக்கு மத்தியிலும் ஒருபோதும் அசையப்படுவதில்லை அப்ப இந்த அஷ்டாங்க யோகா பண்றதுனால என்ன ஆகுது அவங்களுக்கு இதுதான் இருக்கிறதுலே உயர்ந்தது இதை விட வேற ஒரு லாபம் இல்லை அப்படின்றத அவங்களால புரிஞ்சுக்க முடியுது பரமானந்தத்துல அவங்களால இருக்க முடியும் அப்போ வெளியில இருந்து எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அவங்க அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் பண்றது இல்ல அசையறது இல்ல அப்படின்றத நம்ம பாக்குறோம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு யோகின்னு பார்த்தோம்னா நம்ம வால்மீகி அவங்களோடதுல கூட மேல என்ன பண்ணும் எறும்பு புத்து கட்டிருக்கும் அதெல்லாம் கூட அவங்களுக்கு என்னது தெரியவே தெரியாது அந்த உள்ள அந்த ஆத்ம நிலையில அவங்க ஒருங்கிணைஞ்சு இருக்கிறதுனால சரிங்களா ஹரே கிருஷ்ணா இப்ப பாத்தீங்கன்னா பாண்டவர்கள் பாண்டவர்கள் அதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோக்கஸ் அது வந்து நம்ம பாண்டவர்கள் எப்பயுமே நம்ம இதை வந்து இப்ப தியரட்டிக்கலா பார்த்துட்டோம் இதை வந்து பிராக்டிக்கலா யாரெல்லாம் பண்ணிருக்காங்கன்றதை பார்க்கும்போது நம்மளால இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இல்லைங்களா அதுல அர்ஜுனரோட ஃபோக்கஸ்க்கு நம்ம நிறைய பார்த்திருக்கோம் அதுல என்னன்னா அந்த குருவியோட கண்ணு மட்டும் தெரியுது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா அப்போ அந்த நிலை அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டா நம்ம எப்படி இருக்கணும் பகவான் மேல இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் தொண்ணர் பயிற்சி அர்ஜுனன் மனதில் தன் இலக்கு பறவையின் கண்ணில் மட்டுமே உள்ளது வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியல மத்தவங்களை என்ன சொல்லுவாங்க எனக்கு இது தெரிஞ்சது அது தெரிஞ்சது பழம் தெரிஞ்சது கிளைகள் தெரிஞ்சது எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் அர்ஜுனன் என்ன சொன்னாங்க ஃபோக்கஸ்டா எனக்கு பறவையோட கண்ணு மட்டும் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாங்களே அந்த அளவுக்கு ஆத்மா மேல தியானம் இருக்கும் அப்படின்றத நம்ம பாக்குறோம் பாண்டவர் அஞ்ஞான வாசம் 12 ஆண்டுகள் மன வைராக்கியத்தோடு முடித்தல் அந்த 12 ஆண்டுகள் அவங்களுக்கு வந்து அந்த இது நடந்ததுக்கு அப்புறம் சூதாட்டம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு 12 ஆண்டுகள் வனவாசம் கொடுப்பாங்க இல்லைங்களா அப்பயும் அவங்க என்ன பண்ணாங்க ஃபோக்கஸ்டா அதை நல்லபடியா செஞ்சு முடிப்பாங்க எந்த ஒரு தவறுதலும் இல்லாம அந்த மாதிரி இருக்கிறது அப்புறம் திரௌபதியின் சுயம்பரம் அர்ஜுனன் மனதை ஒன்றுபடுத்தி தன் இலக்கை கீழே பிரதிபலிக்கும் பிம்பத்தை பார்த்து வெற்றி பெறுதல் ஆக்சுவலா நம்மளாம் இவங்களோட வழியில வந்தவங்கதான் அப்ப இவங்க எல்லாம் இருக்கிற அதே திறமை நமக்கும் உண்டு ஆனா நம்மளால ஏன் அதை உணர முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் ஸ்கேட்டர்ட் ஆயிருக்கு நம்மளோட சென்சஸ் ஸ்கேட்டர்ட் ஆயிருக்கு அதனாலதான் நம்ம கிட்டயும் இந்த திறமைகள் உண்டு ஆனா நம்மளால அதை வந்து புரிஞ்சிக்க முடியாம வாழ்க்கையில நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னன்னா நம்மளோட மனமும் நம்மளோட சென்சஸும் பல விஷயங்கள்ல ஸ்கேட்டர்ட் ஆயிருக்கிறதுனாலதான் நம்மளால அதெல்லாம் நம்ம உணர முடியாம இருக்கும் ஆனா அர்ஜுனர் என்ன பண்ணிருக்காங்க திரௌபதியோட சுயம்பரம் அப்போ இங்க கீழே தண்ணியில பிம்பம் தெரியும் மேல மீன் தெரியும் அதை பார்த்து அவங்க என்ன பண்ணணும் எய்ம் பண்ணி அந்த மீனோட கண்ணை வந்து அவங்க குறி வச்சு அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி வின் பண்ணணும் தண்ணியில தெரியற பிம்பம் அதுவும் சாதாரணமா கண்ணாடி அப்படிலாம் அப்ப தண்ணி என்னது காத்துல ஆடும் இல்லைங்களா அப்ப அந்த அளவு ஃபோக்கஸ்டா இருந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்ப அந்த மன ஒருநிலைப்படுத்துதல் இதெல்லாம் இவங்களை பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்ப நம்ம அவங்க வழியிலதான் வந்திருக்கிறோம் நம்ம ஆனா நம்மளால அது முடியலன்னா அதுக்கு காரணம் என்ன நம்ம யோசிச்சோம்னா நம்மளோட ஃபோக்கஸ்டு டெண்டன்சி வந்து ரொம்பவே ஸ்கேட்டர்ட் ஆயிருக்கு அப்ப அதை நம்ம கொண்டு வர வர கண்டிப்பா நம்மளாலையும் என்ன பண்ண முடியும் பக்தியை சிறப்பா செய்ய முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஹரே கிருஷ்ணா மத்தாஜி 6.34 ஹரே கிருஷ்ணா சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாகம் நிக்ரஹம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மத்தாஜி கிருஷ்ணா மனம் அமைதியற்றதும் குழப்பம் நிறைந்ததும் அடங்காததும் சக்தி மிகுந்ததும் ஆயிற்றே வீசும் காற்றை அடக்குவதை விட மனத்தை அடக்குவது கடினமானதாக எனக்கு தோன்றுகிறது இத நான் ஃபர்ஸ்ட் தடவை படிக்கும்போது இந்த ஸ்லோகம் எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஏன்னா அர்ஜுனர் எவ்வளவு ஃபோக்கஸ்டு இல்லைங்களா இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம் எவ்வளவு ஃபோக்கஸ்டா இருந்தாங்கன்னு குருவியோட கண்ணு மட்டும்தான் தெரியுது அப்படிப்பட்ட அர்ஜுனர் சொல்றாங்க கிருஷ்ணா மனம் அமைதியற்றதும்
குழப்பம் நிறைந்ததும் அடங்காததும் சக்தி மிகுந்ததும் ஆயிற்றே. வீசும் காற்றை அடக்குவதை விட மனத்தை அடக்குவது கடினமாக எனக்கு தோன்றுகிறது. இதை ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சோம்னா தாத்பரியம் நம்மளுக்கும் புரியும். அப்ப அவ்வளோ அதாவது அவ்வளோ என்னது மனம் வந்து அடங்காதது அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. அப்ப பகவான் அதுக்கு என்ன பதில் சொல்றாங்களோ அது அர்ஜுனருக்கு சொல்றது இல்ல நமக்கு சொல்றது. அதை நம்மளும் வாழ்க்கையில அவசியம் கடைபிடிக்கணும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ பகவான் உவாச்ச அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிக்ரம் சலம் அப்யாசேன து கௌந்தேய கூறினார். பலம் பொருந்திய பெயங்களுடைய குந்தியின் மகனே, அமைதியற்ற மனத்தை அடக்குவது சந்தேகமின்றி மிகவும் கடினமே. கிருஷ்ணர் சொல்லியிருக்காங்க அமைதியற்ற மனத்தை அடக்குவது சந்தேகமின்றி மிகவும் கடினம், ஆனால் தகுந்த பயிற்சினாலும் பற்றின்மையாலும் அது சாத்தியமாகும் அப்படின்றத பகவான் சொல்லியிருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். பயிற்சி எப்பெல்லாம் மனம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம், இப்ப நம்ம ஒரு கடைக்கு போனோம்னா நம்மளுக்கு தேவையான விஷயம் தான் நம்ம வாங்குவோம் இல்லைங்களா, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்ம வாங்கிட்டு வர மாட்டோம். அதே மாதிரி நம்ம மனமும் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு எது நம்மளுக்கு நல்லதோ, நம்ம சோலுக்கு எது நல்லதோ அதை தான் நம்ம அது செய்யணும். அது தாண்டி வேற ஏதாவது செஞ்சதுன்னா நம்ம கடைக்கு போயிட்டு வேண்டாத விஷயத்த வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்ச மாதிரி அது நம்ம செய்ய மாட்டோம் இல்லைங்களா. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா நம்மளுக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் நம்ம வாங்குவோம். அதே மாதிரிதான் நம்ம மனதையும் என்ன பண்ணணும், பகவானுக்கு டிவோஷனல் சர்வீஸ் பண்றதுலயும் இந்த நம்மளோட பிரிஸ்கிரைப் டியூட்டிக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த விஷயங்களையும் நம்ம மனதை நம்ம பயிற்சி கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். வேற எதுலயாவது அது போச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், பற்றின்மையாலும் அந்த தேவையில்லாத விஷயத்துல பற்றுதலை நம்ம எடுத்துடணும். ஒருவேளை நார்மலான விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா பாப செயலாதுன்னா கண்டிப்பா அதை நம்ம என்ன பண்ணிடணும், போக்கஸ் பண்ணி அதை நம்ம எடுத்துடணும். நம்ம அந்த விஷயத்துல நம்ம மனதை கொண்டு போகவே கூடாது, அப்பதான் அது நம்மளுக்கு நண்பனா இருக்க முடியும். அதனால இந்த விஷயம்தான் அர்ஜுனருக்கு சொன்னதுல நமக்கும் சொன்னது என்னது, மனம் வந்து கட்டுப்படுத்துறது மிகவும் கடினம், ஆனால் தகுந்த பயிற்சியினாலும் பற்றின்மையாலும் அது சாத்தியமாகும் அப்படின்றத பகவான் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நம்மளாலையும் பகவானுக்கு டிவோஷனல் சர்வீஸ் நல்லபடியா பண்ண முடியும். மனம் ஒரு நண்பனா அல்லது எதிரியா அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. நமக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னா மனம் நமக்கு நண்பனா இருக்கணும். நமக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல எனக்கு சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்னு நம்ம வந்து அதர்மம் பண்ணோம்னா மனம் நம்மளுக்கு எதிரியா மாறிடும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. 6.41. ஹரே கிருஷ்ணா. பிராப்ய புண்ணிய கிருதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமா சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேகே யோக ப்ரஷ்டோ விஜாயதே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. வெற்றி அடையாத யோகி புண்ணிய ஆத்மாக்களின் லோகங்களில் பற்பல வருடங்கள், அதாவது இந்த இதுக்கு முன்னாடி என்ன யோகாவில் வெற்றி அடைய தவறும் ஒருவரின் இலக்கு என்ன அப்படின்றதுதான் க்வெஸ்சன். அப்போ அதுக்கு பகவான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி யோகா எல்லாம் நல்லா பண்ணி மனதெல்லாம் ஒருநிலை படுத்திருப்பாங்க, ஆனா இதுல உள்ள ஒரு பெரிய ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா ஃபால் டவுன் ஆயிடுவாங்க. சில சமயம் அவங்களோட மனமும் சென்சஸும் கண்ட்ரோல் இல்லாம போயிடும். அப்ப அந்த மாதிரி ஆனா ஒருத்தவங்க வந்து வெற்றி அடையில தவறிட்டாங்க, ஐ மீன் அந்த யோக பயிற்சியில இருந்து தவறுதலா அவங்க வந்து மறுபடியும் இந்த மெட்டீரியல் வெல்ல என்டாங்கிள் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட இலக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதான் பகவானிங்க சொல்றாங்க. வெற்றி அடையாத யோகி புண்ணிய ஆத்மாக்களின் லோகங்களில் பற்பல வருடங்கள் அனுபவித்த பின் நல்லோரின் குடும்பத்தில் அல்லது பெரும் செல்வந்தரின் குடும்பத்தில் பிறக்கின்றான். ஏன்னா மனமும் சென்சஸும் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, அதை அவங்க பண்ணிருக்காங்க. அப்போ அதுக்கான பலனா அவங்க என்ன பண்றாங்க, பற்பல லோகங்கள்ல பல வருடங்கள் நன்மைகளை அவங்க அனுபவிக்கிறாங்க சரிங்களா. அப்போ அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பிறவி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம ஒரு நல்ல காரியம் செஞ்சோம்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மறுபடியும் இந்த பூலோகத்தில் தான் பிறவி கிடைக்கும். கர்மங்கள் நம்ம இங்கதான் நம்ம சேகரிப்போம். அப்ப நல்லோரின் குடும்பத்தில் பிறந்து அல்லது பெரும் செல்வந்தரின் குடும்பத்தில் பிறந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வாழ்க்கையை மறுபடியும் கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. 6.42. ஹரே கிருஷ்ணா. அத்தவா யோகினாமேவ குலே பவதி தீமதாம் ஏதத் விதுர்லபதரம் லோகே ஜன்ம யதீத்ருஷம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இதே வந்து ரொம்ப காலம் யோக பயிற்சியில இருந்து அவங்க வந்து யோக பயிற்சியில இருந்து தவறிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றதான் நம்ம இங்க பாக்குறோம். நீண்ட கால யோக பயிற்சியின்க்கு பின் வெற்றி அடையாதவர் அறிவில் சிறந்து விளங்கும் ஆன்மீகிகளின் குலத்தில் பிறப்பது உறுதி
இது இருக்கிறதுல என்னது மிகவும் உயர்ந்த ஒரு பிறப்பா நம்ம கருதணும். அதாவது அறிவில் சிறந்து விளங்கும் ஆன்மீகவாதிகளின் குலத்தில் பிறப்பது உறுதி. இத்தகு பிறவி நிச்சயமாக இவ்வுலகில் மிகவும் அரிதானதாகும். யார் ஒருத்தங்க நீண்ட காலம் இந்த அஷ்டாங்க யோகாவில பயிற்சி பண்ணி ஆனா அதுல வெற்றி அடையலையோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும், உயர்ந்த ஆன்மீக குலத்துல அவங்க பிறப்பாங்க சரிங்களா. அதே கொஞ்ச காலம் அதுல பயிற்சி பெற்று அதுல வந்து அவங்க வெற்றி அடையல அப்படின்னா பல காலம் அவங்க வந்து புண்ணியங்களை அனுபவிச்சுட்டு நல்லோர்களின் குடும்பத்தில் எல்லாம் பெரும் செல்வந்தரின் குடும்பத்தில் பிறந்து மறுபடியும் அவங்க ஏன் நல்லோர்கள் குடும்பம் அப்படின்னா நல்ல பழக்க வழக்கங்களோட மறுபடியும் அவங்களுக்கு டிவோஷனல் சர்வீஸ் செய்யறதுக்கு ஏதுவா எல்லாம் அமையும். அது மாதிரி பெரும் செல்வந்தரின் குடும்பத்துல ஏன் பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த செல்வத்தை மறுபடியும் அவங்க என்ன பண்ண முடியும், பகவானோட விஷயங்கள்ல அவங்களால பயன்படுத்த முடியும். அதுல அவங்க நிறைய கோயில் கட்டுறது, குளம் வெட்டுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பயன்படுத்தி அதன் மூலியமா மறுபடியும் அவங்க என்ன பண்ண முடியும், டிவோஷனல் சர்வீஸ்ல அவங்களால ப்ராக்ரஸ் ஆக முடியும். அதுக்காக நல்லோரின் குடும்பத்திலும் செல்வந்தரின் குடும்பத்திலும் பிறப்பாங்க. அதே வந்து ரொம்ப காலம் அஷ்டாங்க யோகத்துல இருந்து அதுல வெற்றி பெறாதவங்க சிறந்த ஆன்மீகங்களின் குடும்பத்தில் பிறப்பது உறுதி. இத்தகு பிறவி கிடைப்பது மிகவும் அரிதானது அப்படின்றத பகவான் இங்க சொல்றாங்க. ஹரே கிருஷ்ண மத்தஜி 6.47. ஹரே கிருஷ்ணா. யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதேனாந்தராத்மனா சத்தாவான் பஜதே யோ மாம் சமே யுக்த தமோ மத ஓம் தத் சத் இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபநிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே ஆத்ம சம்யம யோகோ நாம சஷ்டோத்யாயஹ சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மேலும் எல்லா யோகிகளுக்கும் மத்தியில் எவனொருவன் பெரும் நம்பிக்கையுடன் எப்பொழுதும் மின்னின் நிலைத்து தன்னுள் என்னை எண்ணி எனக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிகின்றானோ அவனே யோகி, யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருங்கியவனும் எல்லோரை விட உயர்ந்தவனும் ஆவான். இதுவே எனது அபிப்பிராயம் அப்படின்றது இங்க பகவான் சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன, அதாவது பகவான் மேல நம்பிக்கை, பெரும் நம்பிக்கை, அது ரொம்ப முக்கியம். அப்பதான் பக்தியே வரும் இல்லைங்களா. மதியில் எவன் ஒருவன் பெரும் நம்பிக்கையுடன் எப்பொழுதும் எண்ணில் நிலைத்து பகவான் மேல மனதை நிலைநிறுத்தி தன்னுள் என்னை எண்ணி எனக்கு திவ்யமான அன்பு தொண்டு, பக்தி, இந்த இடத்துல பக்தி யோகம் ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. அன்பு தொண்டு புரிகின்றானோ அவனே யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருங்கியவனாகவும் எல்லோரை விட உயர்ந்தவனாகவும் கருதப்படுகின்றான். இதுவே எனது அபிப்பிராயம் அப்படின்றதுங்க பகவான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பக்தி யோகம் தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இங்க பக்தி தொண்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அது அடுத்த சாப்டருக்கான ஆதாரமா பாக்குறோம். இப்ப பாத்தீங்கன்னா யோகா லேடர்ல பாத்தீங்கன்னா கர்மயோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், பக்தி யோகம், இதுதான் படிநிலைகள். அதுல நம்ம ஒன்னொன்னாவும் போலாம், இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டா பக்தி யோகம் போனாலும் நம்மளுக்கு இருக்கலே சிறந்தது அப்படின்றதையும் பாக்குறோம். அதுக்கப்புறம் சத்யுகம், அதுல பாத்தீங்கன்னா 4 யுகங்கள் நம்மளுக்கு இருக்கு. அதுல சத்யுகம், திரேதாயுகம், துவாபரயுகம். சத்யுகத்துல விஷ்ணுவை பத்தி தியானம் பண்றது, அதாவது மெடிடேஷன் தான் பிரிஸ்கிரைப் டியூட்டி. திரேதாயுகத்துல யாகங்கள், யஜ்ஞங்கள் செய்யறது தான் பிரிஸ்கிரைப் டியூட்டி. அதே துவாபரயுகத்துல கோவில் வழிபாடு, அதே மாதிரி வீட்லயும் செய்வாங்க சரிங்களா. 6 கால பூஜைகள் பண்ணி நல்ல சப்பன் போக்கெல்லாம் செஞ்சு வழிபாடு பண்றது, அந்த மாதிரி பண்றது பிரிஸ்கிரைப் டியூட்டி. கலிகாலத்துல எது பிரிஸ்கிரைப் டியூட்டி, நாம சங்கீர்த்தனம் பண்ணாலே போதும், இருக்கலே ஈஸியானது. ஆனா அதையும் நம்ம என்ன பண்றோம், செய்யறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறோம். ஆனா அதுதான் இருக்கலே ஈஸியான முறை, அதுதான் நம்மளுக்கு கலிகாலத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். இறைவனின் பெயர்களை உச்சரிப்பதே மிகவும் சிறந்தது, அதுதான் பிரிஸ்கிரைப் டியூட்டி அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்போ நம்ம யோகா பகவான் அடையணும்னா கர்மயோகம், ஞான யோகம், பக்தி, அஷ்டாங்க யோகம், பக்தி யோகம்ன்றது படிப்படியா நம்ம மேல ஏறுறது. அதே பக்தி யோகம் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டா பகவானை லிப்ட்ல போய் அடையிற மாதிரி, அதாவது ஒரு ஒரு பில்டிங்ல லிப்ட்ல போறது சிறந்ததா இல்ல படிகள்ல ஏறி போவோமா, அது இருக்கலே லிப்ட்ல போறதா இல்லைங்களா. அது மாதிரி பக்தி யோகத்தை நேரடியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளால பகவானை ஈஸியா அடைஞ்சிட முடியும் அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நாம சங்கீர்த்தனம். பகவானுக்கு பகவான் நாமத்தை சொல்றதுதான் இருக்கலே சிறந்தது. பிரிஸ்கிரைப்டி கலிகாலத்துக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் நம்மளுக்கு சைத்தன்ய மகாபிரபு கொடுத்திருக்காங்க மகாமந்திரம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இதை நம்ம உச்சரிக்கும் போது நம்மளுக்கு அந்த பிரிஸ்கிரைப் டியூட்டி நம்ம செஞ்சதுக்கான அர்த்தம். இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கான சில குறிப்புகளும் நம்மளுக்கு இங்க நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேத குறிப்புகள் இதெல்லாம், அதாவது பகவானோட நாமத்தை சொல்றதுதான் இருக்கலே சிறந்தது, பிரிஸ்கிரைப் டியூட்டி அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதுக்கான விஷயங்கள் தான் நம்ம இங்க பாக்குறோம். கிருஷ்ணா யஜுர் வேதத்திலிருந்து, கலி சந்தர்ஷன உபநிஷத்துலேருந்து இந்த ஸ்லோகத்தின் மூலியமா நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்றத நம்ம இங்க பாக்கலாம். அனைத்து வேத இலக்கியங்களையும் தேடிய பின் ஹரே கிருஷ்ணரின் கோஷத்தை விட
இந்த வயது, அதாவது இந்த வயதுன்றது கலிகாலம், சரிங்களா? ஒரு மதத்தின் முறையை மிக உயர்ந்ததாக கண்டுபிடிக்க முடியாது. பகவானோட நாமத்தை உச்சரிக்கிறது தான் இருக்கலே சிறந்தது அப்படின்றத கலிசந்தர்ஷன உபநிஷத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தம், அதுல ஆதிலீலா 17.21 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் நம்ம பார்க்கலாம். சண்டை மற்றும் பாசாங்கத்தனமான இந்த யுகத்தில், இந்த யுகம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சண்டை, எப்பயும் சண்டைக்கு ரொம்ப விருப்பமா இருப்பாங்க, பாசாங்கு ஈஸியா ஏமாத்துறது அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த யுகத்தில். அப்ப இதுதான் நேச்சர். அப்ப இதெல்லாம் நடக்குதுன்னு நினைச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. இதுதான் இதோட இயல்பு. விடுதலையின் ஒரே வழி இந்த இந்த மாதிரி இருக்கிற சண்டை பாசாங்கத்தனமான இந்த கலியுகத்தில் விடுதலை பெறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்றது, கிருஷ்ணரோட பரிசுத்த பெயரை உச்சரிப்பதுதான். வேறு வழியில்லை, வேறு வழியில்லை, வேறு வழியில்லை, வேறு வழி இல்லை அப்படின்றத நம்ம இந்த ஸ்லோகத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பாகவதத்துல 12.3.51 என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் அன்பான ராஜா, கலியுகத்தில் குறைபாடுகள் நிறைந்திருந்தாலும், கலியுகத்துல குறைபாடுகள் நிறைந்திருக்கும், அதனால்தான் இப்ப ஏன் இவ்வளவு அதர்மம் நடக்குதுன்றத நம்ம க்வெஸ்சன் பண்ணவே வேண்டாம். ஏன்னா இதுதான் இதோட இயல்பு. பாவக்காயே கசக்குதுன்னு கேட்க கூடாது, அதான் அதோட இயல்பு. அதே மாதிரி கலிகாலத்துல அதர்மம் நிறைய இருக்கும் அப்படின்றத நம்ம நம்மளோட சாஸ்திரத்தை படிச்சாதான் நம்மளுக்கு புரிய வரும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணுமே தவிர, ஏன் இது இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு யோசிச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுலயே நம்ம மறுபடியும் இன்வால்வ் ஆகிறது அவ்வளவு உசித்தமான விஷயமா இருக்காது. கலியுகத்தில் குறைபாடுகள் நிறைந்திருந்தாலும் இந்த வயதை பற்றி இன்னும் ஒரு நல்ல குணம் இருக்கிறது. வயதுன்றது எல்லாமே இந்த யுகத்தை பத்தி சொல்றது. வெறுமனே ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம், பகவானோட ஹரிநாமத்தை சொல்றதன் மூலம் ஒருவர் பொருள் அடிமைத்தனத்தில் இருந்து விடுபட்டு, மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட்ல இருந்து விடுபட்டு ஆழ்நிலை ராஜ்யத்திற்கு உயர்த்தப்படலாம். எது ஆழ்நிலை ராஜ்யம்? பகவானோட உலகம், அதுக்கு உயர்த்தப்படலாம். எதை மட்டும் சொல்றதுனால? பகவானோட நாமத்தை மட்டும் உச்சரிப்பதுனால. பகவத்கீதையில 10.25 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். கிருஷ்ணனாகிய நான் யாகங்களின் எல்லா திருநாமங்களை உச்சரிக்கும் ஜப யஜ்யம் ஆவேன் அப்படின்றத, அதாவது யஜ்ய புருஷர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவான் விஷ்ணு. அப்ப இத வந்து பகவான் வந்து 10வது சாப்டர்ல 25வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் ஸ்ரீ சைத்தன்யம் சரிதாமிர்தம் அந்தியலீலா 20.16 இந்த ஸ்லோகத்துல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளே, உம் திருநாமங்கள் அனைத்து உயிரினங்களின் மீது மங்களங்களை பொழிகின்றன. எனவே உமக்கு கிருஷ்ணா, கோவிந்தா போன்ற எண்ணற்ற பெயர்கள் உள்ளன. அதாவது பகவானுக்கு 1000 நாமங்கள், அதுக்கும் மேலேயும் என்னது, நிறைய நாமங்கள் பகவானுக்கு உண்டு, எண்ணிலடங்கா நாமங்கள் உண்டு. அதுவும் நாமமும் கிருஷ்ணரும் வேற கிடையாது. கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடும்போதே அங்க பகவானே நிதர்சனமா இருக்கிறதான தாத்பரியம். உங்களுடைய வல்லமைகளை அத்திருநாமங்களில் வைத்து நிறுவி உள்ளீர்கள். மேலும் அத்திருநாமங்களை கூறுவதற்கு இடம் காலம் போன்ற கடினமான விதிகள் எதுவும் இல்லை. நாமத்தை உச்சரிக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு நியமனங்களும் கிடையாது. மந்திரங்களுக்கு தான் என்னது, ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள்லாம். ஆனா நாமத்தை, பகவானோட நாமத்தை கிருஷ்ணா கோவிந்தா மாதவா அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு அதுக்கு என்னது, எந்த ஒரு விதியும் கிடையாது. கடினமான விதிகளையும் நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம், சரிங்களா? இது அத்தியாயத்தின் சுருக்கம். அஷ்டாங்க யோகாவோட முறைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் மனதை ஏன் கட்டுப்படுத்தணும் அப்படின்றதையும் பார்த்தோம். தோல்வியுற்ற யோகிகளின் நிலை என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். பக்தி யோகம் தான் மிக உயர்ந்தது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம், சரிங்களா? இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த அத்தியாயத்தோட சுருக்கம். வாஞ்சா கல்பத்திர உபஷ கிருபா சிந்து பய வச்ச பதித்தானம் பாவனேபியோ வைஷ்ணவியோ நம்ம நமக அனந்தகோடி வைஷ்ணவந்து கிஜி ஷீலா பிரபாத் கிஜி ஹரே கிருஷ்ணா. நேற்று கிளாஸ்ல இது நடத்தியிருப்பாங்க அவங்களுக்கு, இந்த கர்மயோகம், ஞானயோகம், அஷ்டாங்க யோகம், பக்தி யோகம் லேட்டரை பத்தி சொல்லியிருப்பாங்க. இதுல அஷ்டாங்க யோகம்ல இதுதான் நம்ம பேச போறோம். இதுல யமம், நியமம், ஆசனம், பிரணயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இதுல வந்து பிரணயாமம் பத்தி இப்ப பேச போறோம். இதுல பிரணயாமம் பத்தி அஷ்டாங்க பத்தி திருமூலரோட கருத்து என்னன்னாக்க, இமயம் அப்படின்னா கொல்லாமை, பொய் கூறாமை, களவாமை, ஆராய்ந்தறிதல், நல்லான், அடக்கமுடையான், நடுநிலைமை தவறாமை. நியமம்னா பரிசுத்த மனம், கருணை காட்டும் உள்ளம், குறைவான உணவு உண்ணுதல், பொறுமை, நேர்மை, உண்மையை பேசுதல், நடுநிலைமை தவறாமை மற்றும் காமம், களவு, கொலை செய்யாமை. ஆதனம்னா ஒன்றும் இல்லை, ஆசனம் பண்றதா சொல்றாங்க, பல்வேறு ஆசன நிலைகள். பிரணயாமம் அப்படின்னா மூச்சு பயிற்சி. பிரணயாமம் என்றால் பிராணை பற்றிய அறிவு மற்றும் அதை நமது வயப்படி அடக்குதல் என்று பொருள். பிரத்யாகாரம் பிரத்யாகாரம் புலன்களை அகத்தை ஒடுத்துதல். தாரணை அப்படின்னா மனதை ஒருநிலைப்படுத்துதல். தியானம்னா யோக நிலை.
சமாதி என்ன உணர்வும் நினைவும் மற்ற நிலை தன்னிலை அற்ற நிலை. பகவத்கீதையில முதல் ஆதாரம் இதுல இருந்த 4.29 ஸ்லோகத்துல அபானே ஜீஸ்வரி பிராணம் பிராணே பானம் ததாபே ததாபரை பிராணாபான கதித்ருவா பிராணாமய பிராணயான ஆபரே நியாதக பிராணன் பிராணேஷ் ஜீஸ்வதி. இதோட அர்த்தம் வந்து சமாதியில் இருப்பதற்கான சுவாச கட்டுப்பாடு பயிற்சிகளில் ஈடுபாடு கொண்டுள்ள சிலர் உச்சுவாசத்தில் வெளிச்சுவாசத்தின் ஏகத்தையும் வெளிச்சுவாசத்தில் உச்சுவாசத்தின் ஏகத்தையும் நிறுத்தும் முறையை பயின்று இறுதியில் சுவாசத்தை முழுமையாக அடக்கி சமாதியில் இலை பெறுகின்றனர். வேறு சிலர் உணவு கட்டுப்பாடுகளை மேற்கொண்டு வெளிச்சுவாசத்தோடு கூடிய யோகமாக அர்ப்பணிக்கின்றனர். இதோட பொருள் உரை என்னன்னாக்க பிரபுபாதா சொல்லியிருக்கிற பொருள் உரை வந்து சுவாசத்தினை கட்டுப்படுத்தும் இந்த பயிற்சி பிரணயாமம் என்று அழைக்கின்றனர். புலன்களை அடக்குவதற்கான ஆன்மீக உணர்வில் முன்னேறுவதற்காகவும் சிபாரசு செய்யப்படுகிறது. பூரக கும்பக ரோசக என மூன்று நிலையில் ஒரு சேர பயிலப்படுகிறது. கும்பக யோகத்தை பயின்ற யோகிகள் வாழ்வு காலத்தை நெடுங்காலத்துக்கு நீட்டிக்கின்றனர். அதே இதை வந்து திருமந்திரத்துல வந்து திருமூலர் இது மாதிரி சொல்லியிருக்காரு. ஏறுதல் பூரகம் இரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பகம் 64 ஊறுதல் 32 ரோசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமானே. பூரகம் அப்படிங்கிறது ஏறுதல் அப்படின்னா மூச்சு இழுக்கிறது உள்ளர. ஈரட்டுனா 2 to 16 மாத்திரை அளவு மூச்சு இழுக்கணும். ஆறுதல் அப்படின்னா உலர் அடைக்கிறது மூச்சு இழுத்துட்டு வெளியே விடாம ஹோல்ட் பண்றத கும்பகம்னு சொல்றாங்க. அது 64 மாத்திரை அளவு ஹோல்ட் பண்ணணும். ஊறுதல் அப்படின்னாக்க வெளியில மூச்சை விடுறது 32 ரோசகம், அதாவது இங்க 16 இங்க 32 64 இந்த ரேஷியோ மெயின்டைன் பண்ணவங்கதான் 32 மாத்திரை அளவு பண்றது ரோஷகம். மாறுதல் ஒன்றிங்க வஞ்சகம், இது வந்து லெஃப்ட் ரைட் நாசல் மாற்றி மாற்றி பண்றதுதான் அவர் சொல்றாரு. இதற்கான ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் இது. இதுல வந்து திஸ் இந்த பாயிண்ட்ல லென்ஸோட எம்டி பாயிண்ட் மூச்சு இழுக்கணும்னு வச்சுங்க. இது பூரகம் 16 மாத்திரை அளவு மூச்சை இழுக்கணும், அப்புறம் 64 மாத்திரை அளவு மூச்சை உள்ள அடக்கணும், அப்புறம் 32 மாத்திரை அளவு மூச்சை வெளியே விடணும், திரும்ப 64 மாத்திரை அளவு மூச்சை உள்ள இழுக்காம எம்டி இது லென்ஸ் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணணும். இது வந்து கம்ப்ளீட் சைக்கிள். ஒரு மாத்திரை இப்ப நான் மாத்திரைன்னு சொல்றேன், இதோட அளவு என்ன, ஒரு மாத்திரைங்கிறது ஒரு கன்சிமிட்டும் நேரம் அல்லது விரல் சொடுக்கும் நேரம். இதுதான் இந்த பிரணாயமயோகத்தோட பேசிக். இதுக்கு என்ன என்ன கனெக்ஷன் என்ன இருக்கு, மகாமந்திரத்துக்கும் பிரணயாமத்துக்கும் என்ன இணைப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா, கிருஷ்ணா என்று உச்சரிக்க 4 மாத்திரைகள் தேவை, ராமா என்று உச்சரிக்க 4 மாத்திரைகள் தேவை, ஹரே என்று உச்சரிக்க 4 மாத்திரைகள் தேவை. ஹரே கிருஷ்ண 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 ஹரே என்று உச்சரிக்க 8 செலவில் இருக்கு × 4 = 32. அதே மாதிரி ஹரே ராம 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 ஹரே என்று உச்சரிக்க 32 மாத்திரை தேவை. இப்ப முழு மந்திரிக்கும் மந்திரம் உச்சரிக்க 64 மாலைகள் தேவை, அதுதான் கும்பகம். இந்த கும்பகம் பண்ணும்போது முழு மந்திரமும் உச்சரிக்கலாம், பாதி மந்திரம் உச்சரித்து 32 தேவை, அது பூரகத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் பாதி உச்சரிக்க 16 மாத்திரை, அது ரோசகம் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் டைமிங் ரெஃபரன்ஸ்க்கு தான் இதை சொல்லியிருக்கேன். அடுத்தது மகாமந்திரின் உச்சரிப்பில் பிரணாயாமம் எப்படி வருது, மூச்சை உள்ளிழுப்பது பூரகம். ஹரே கிருஷ்ண அப்படி சொன்னா 16 மாத்திரை, அந்த அளவுக்கு அந்த டைமிங்க்கு மூச்சை உள்ள இழுத்தா போறோம். மூச்சை உள்ள அடக்குவது உள் கும்பகம் முழு மந்திரம், அதாவது 64 மாத்திரை. மூச்சை வெளிவிடுவது வெளி கும்பகம் பாதி மந்திரம் 32 மாத்திரை. மூச்சை இழுக்காமல் அடக்குவது திரும்ப மூச்சை இழுக்காமல் உள்ள அடக்குறது உள் கும்பகம் முழு மந்திரம் 64 மாத்திரை. மூச்சை இழுக்கும் போதும் அண்டு விடும் போதும் பாம்பு சீருவது அண்டு ஊறுவது போல இருக்கும் போது, மூச்சை இழுக்கும் போது எப்படி இருக்கணும் அப்படின்னு பாம்பு சீர்ற மாதிரி இருக்கணும், மூச்சை விடும்போது மெல்ல அடிந்து விடணும், அதெல்லாம் டபுள் த டைம் 16 மாத்திரை 32 மாத்திரை. கண் பார்வை எப்படி இருக்கணும், ஊசி பார்வை மாதிரி இருக்கணும், கையில ஊசி வச்சுட்டு ஒரு நூலை கோக்கும்போது எப்படி கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சு பார்ப்போம், அப்ப அந்த ஊசி கோக்கும்போது நம்ம மூக்கோட நுனி தெரியும், அதுதான் ஊசி பார்வைன்னு சொல்லுவாங்க. இரு கண்களாலும் நாசி நுனி நோக்குது, தலை குளியாமல் ஜபமாலையை பார்த்து ஜபம் செய்யும் போது நமக்கு நாசியின் நுனி தெரியும், இந்த கண் பார்வை இந்த மாதிரி இருக்கணும். இதெல்லாம் வந்து அந்த பொசிஷன்ல பண்ணணும். நம்ம இது பிரணாயாமத்தை மகாமந்திரம் சொல்லும் போது மகாமந்திரத்தை பிரணயாமத்துடன் எப்படி இணைப்பது, ஜஸ்ட் இப்ப என்ன சொல்றேன்னாக்க
இதுல வந்து மாத்திரை சொல்லியிருக்கோம் நம்ம இதெல்லாம் இல்லையா. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னாக்கா ஒரு முழு மந்திரம் சொல்லும் போது எனக்கு வந்து 5.75 செகண்ட் ஆகுது. இது வந்து ஒரு கும்பக அளவு. உள்மூச்சு 16 மாத்திரை எடுத்து உள்கும்பகம் 64 மாத்திரை அதாவது 5.7 செகண்ட் ஹோல்ட் பண்ணி வெளிமூச்சு 32 மாத்திரை விட்டு திரும்ப வெளிக்கும்பகம் 5.75 செகண்ட் பண்றது. இப்ப வந்து நார்மலா இதுல என்னன்னாக்கா உள்மூச்சு வெளிமூச்சு ரெண்டு தான் நார்மலா விடுவோம். ஒரு மனிதன் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 15 நிமிஷம் 15 முறை மூச்சு உள்ள இழுத்து மூச்சு உள்ள இழுத்து வெளியிடுறது ஒரு சைக்கிள். அந்த 15 சைக்கிள் வந்து மூச்சு இழுத்து விட்டாங்கனாக்கா நார்மலான இது அது அது வந்து நான் நிறைய பேருக்கு அந்த 15 டைம் இருக்காது. 20 இருக்கும், 25 இருக்கும், 30 இருக்கும். சமயத்துல கோவப்படும் போது இன்னும் ஜாஸ்தியா கொடுக்கும், வேக வேகமா மூச்சு விடுவோம். அதனாலதான் கோவப்பட்டா ஆயுள் குறையும்னு சொல்றது காரணம் தான். இதுல என்னன்னாக்கா இப்ப இந்த இடையில இந்த உள்கும்பகம் நம்ம சேர்க்கறதுனால உள்மூச்சும் வெளிமூச்சும் நார்மல் மூச்சு நமக்கு இடையில ரெண்டு உள்கும்பகம் சேர்க்கும் போது 5.75 செகண்ட் கிட்டத்தட்ட 11.5 வினாடிகள் ஆயில் சேமிப்பு. ஆயில் சேமிப்பு எப்படி வரும்? பேசிக்கா நம்ம பாடி டிசைன் டு இன்ஹேல் இன்ஹேல் எக்ஸேல் வந்து 21,600 பர் டே. ஒரு நாளைக்கு அவ்வளவு மூச்சு விடணும், மூச்சு இழுத்து விடணும் ஒரு சைக்கிள். அதுல வந்து எவ்வளவு நேரம் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி அதை மூச்சு இழுத்து விடாம அதாவது மூச்சு உறுப்புகளை உபயோகிக்காம இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆயில் எக்ஸ்டெண்ட் ஆகுங்கிறது தான் கணக்கு. இதுல வந்து இந்த கணக்கு இந்த கிராஃப் படி பார்த்தாக்க 7.5 வினாடிகள் நமக்கு வந்து ஆயில் சேமிக்கிறோம். மகாமந்திரம் உச்சரிப்பதன் மூலம் ஆயுள் காலம் எப்படி நீடிக்கிறது? ஒரு கும்பகத்திற்கு 5.7 வினாடிகள் ஆகிறது. ஒரு பிரணயாமத்தின் சேமிப்பு 11.5 வினாடிகள். ஒரு நாளைக்கு 108 × 16 / 2 = 864 பிராணயாம பண்றோம். ஒரு நாளைக்கு சேமிக்கப்பட்ட ஆயுள் காலம் 2.76 மணி. ஒரு நபர் 5 வயதில் மகாமந்திரம் உச்சரிக்க ஆரம்பித்தால் இந்தியரின் சராசரி ஆயுட்காலம் 69.4 வருடம் என்றால் மகாமந்திரம் உச்சரிக்கை கிடைக்குமாண்டு 65.4 ஆண்டுகள். மொத்தம் வாழ்நாள் 65.4 ஆண்டுகளுக்கு ஒரு நாளைக்கு 2.7 மணி நேரம் சேமிப்பு என்றார் கிட்டத்தட்ட 76.92 இயர். இப்போ 16 சுற்றுகளுக்கு ஆயுள் காலம் 69.4 பதிலாக 77 ஆண்டுகள் ஆகும். 32 சுற்றுகளுக்கு 82 ஆண்டுகளாகும். 48 சுற்றுகளுக்கு 92 ஆண்டுகளாகும். 64 சுற்றுகளுக்கு 100 ஆண்டுகளாகவும் நீடிக்கிறது. இணையாக மகாமந்திரம் மூலம் பிரணயாமம் செய்து வாழ்வு காலத்தை நீடிக்க முயல்வோமாக. இப்ப வந்து வாழ்வு காலத்தை உடம்ப நீடிக்கிறத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப அடுத்தது வந்து உடம்பினை விட்டு உயிர் நீங்குமாயின் என்ன செய்வார்? மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார், வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார், நன்கலம் கவிழ்ந்த போது நம்கலம் கவிழ்ந்த போது நாரம் என்று போடுவார், என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனை. மண்பானை கழிந்து உடைந்து போனால் அது தேவைப்படும் என அடுத்து அடுக்கி அடுக்கி வைப்பார்கள். வெண்கலப்பானை விழுந்து நசுக்கி போனால் அது வேண்டும் என்று பாதுகாப்பார்கள். ஆனால் நமது உடம்பை விட்டு உயிர் போய் கிடக்கும் போது அதனை பிணம் என்று இழந்து அது கிடந்தால் நாரம் என குறி குழி வெட்டி அதை போட்டு முடிவிடுவார்கள். இப்படி ஒரு காசுக்கும் உதவாத எஞ்சான் உடம்பில் நின்று ஆட்டி வித்த மாயம் என்ன மாயம் ஐயா என்ற கணக்கு என்று இன்றது அர்த்தம். ஊரெல்லாம் கூடி ஒடுக்க எழுதிட்டு பெருநினைக்கு பிணம் என்று பெயரிட்டு சூரியங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்புகின்றார்களே. என்ன அர்த்தம்? நம்ம உடம்பு விட்டு உயிர் போயிடுச்சுன்னா எவ்வளவு அழகான பேர் வச்சிருந்தாலும் பிணத்தை எப்போ எடுக்க போறோம்னா கேட்பாங்க, பேரை சொல்லி கேட்க மாட்டாங்க. நமது உயிரை விட்டு உடல் நீங்க நமது இல்லை இதுவே. இந்த மாதிரி உரல இப்படி பேன்றது எப்படி இது வளர்க்கறது பத்தி ஃபர்தரா பேசுவாங்க. உடம்பை உயிரை ஏன் வளர்க்க வேண்டும்? உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். அதாவது திருமூலர் என்ன சொல்றாருன்னா உடம்புக்குள்ள வந்து இறைவன் இருக்கிறத அறிஞ்ச பிறகுதான் அவர் வந்து உடம்பு வளர்க்க ஆரம்பிச்சனா. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புனுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானை இருந்து ஓம்பு கொண்டேனே அப்படின்னார். அதாவது உடல் போனால் அறிவு போகும், உடல் இருந்தால் உயிர் இருக்கலாம், உயிர் இருந்தால் அறிவும் இருக்கும், அறிவு இருந்தால் மெய்ஞானம் சேரலாம். ஆக மொத்தத்துல உடம்பு தான் ஆதாரம் எல்லாத்துக்குமே. அதை பேஸ் பண்ணி தான் உயிர் இருக்கும், உயிர் இருந்தால் தான் அறிவு இருக்கும், அறிவாக இருந்தால் தான் மெய்ஞானம் போகும், மெய்ஞானம் சேர முடியும் அப்படின்னு சொல்றாரு. கும்பக யோக பயிற்சியின் மூலம் ஒருவன் தன் ஆயுள் காலத்தை ஆன்மீக உணர்வில் பக்குவமடைவதற்காக நீட்டிக்க முடியும். புத்திசாலி யோகி அடுத்த பிறப்புக்காக காத்திருக்கலாமல் ஒரே வாழ்வில் கும்பகத்தின் மூலம் தனது வாழ்வை பற்பல வருடங்கள் நீட்டித்து ஆன்மீக நிலையை மேம்படுத்திக் கொள்கிறார். சரி, உடம்ப வந்து வாழ்வை நீட்டிக்கிறோம், வாழ்வை நீட்டிச்சாலும் வந்து நோய் இல்லாம இருக்கணும்ல, அதுக்கு என்ன செய்யறது? நோய் இல்லாம இருந்தாதான் அந்த வாழ்வை நீட்டிக்கிறதுனால நமக்கு ஏதாச்சும் அந்த லைஃபை என்ஜாய் பண்ண முடியாது. அப்ப என்ன சொல்ல, புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நிம்மலம் ஆக்கியல் உறுப்பு சிவக்கும் உரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசடையானே.
வஞ்சனம் போன்று உடலை அருமந்தியில் வஞ்சகவாதம் அருமத்தியானத்தில் செம்சிறு காலையில் செய்திடல் பித்து வரும் நஞ்சு வரச் சொன்னோம் நரைவிரை நாசமே. அதாவது இந்த மாலை வேளையில் மகாமந்திரம் பிரணயாமம் பயின்றால் கபம் அகலும், மதிய வேளையில் மகாமந்திரம் பிரணயாமம் பயின்றால் வாதம் நீங்கும், காலை வேளையில் மகாமந்திரம் பிரணயாமம் பயின்றால் பித்தம் நீங்கும். வாதம் நம் உடலின் இயக்கத்தையும் தசை மூட்டுக்கள் எலும்பு இவற்றின் பணியை சீரான சுவாசத்தை சரியாக மலம் கழிப்பதை எல்லாம் பார்த்துக் கொள்ளும். பித்தம் தன் வெப்பத்தால் உடலை காப்பது, இரத்த ஓட்டம் மன ஓட்டம் செரிமான சுரப்பிகள் நாளமில்லா சுரப்பிகள் போன்ற அனைத்தையும் இயக்கும் வேலையை பார்க்கும். கபம் உடலுங்கும் தேவையான இடத்தில் நிறுத்துவத்தையும் வைப்புத்தன்மையும் கொடுத்து எல்லா பணிகளையும் தடையின்றி செய்ய உதவியாக இருக்கும். வாதம் பித்தம் கபம் மூன்றும் சரியான கூட்டணியாக பணிபுரிந்தால்தான் உடல் இயக்கம் சீராக நடக்கும். அதற்கு உணவு மிகவும் முக்கியம். நோயற்று வாழ குளிர்ச்சியை குறைத்து உணவை அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். அளவான உணவு என்பது என்ன? அரை வயிறு உணவு, கால் வயிறு நீர், கால் வயிறு காற்று என்பதே இந்த கணக்கு. ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர மாதிரியிலா 17.21 என்ன சொல்லியிருக்காரு? ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம கேவலம் கலைய நாஸ்திய 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 கவிர் அந்நியதே சொல்றாரு. சண்டை மற்றும் பாசாங்கத்தனத்தில் இந்த யுகத்தின் விடுதலையின் ஒரே வழி கிருஷ்ணனுடைய பெயர் சுத்த பெயர்களை உச்சரிப்பதுதான். வேறு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதே வந்து அகத்தியர் என்ன சொல்லியிருக்காரு? நொந்துடலும் கிளமாகி தளர்ந்த பின் நூலில் நடுங்கிடும் போது ஜீவன் ஆடிகள் நைந்திடும் போது மனம் என்னிடுமோ தெரியாது இன்றினை கசை இன்று சிந்தை கசிந்தவனை கோவுகிறேன் அருள் செய்திடுவாய் ஹரி நாராயணா. நீடு கபம் கோளை ஏழை நெருக்கி என் நெஞ்சை அடைத்திடும் போது விக்கி நாவும் குளறிய போது மனம் என்னிடுமோ தெரியாது நான் அன்று கூவிட இன்றழைத்தேன் என அன்றளிவாய் ஹரி நாராயணா. ஐம்பொறியும் கரணங்களும் வாயுவும் ஆடி அடங்கிடும் போது இந்த நாவி பிரிந்திடும் போது மனம் என்னிடுமோ தெரியாது இன்று நம்பி உனைத்தொழுதே அழைத்தன் ஜெக நாராயணே ஹரி நாராயணா. உற்றவர் பெற்றவர் மற்றவர் சுட்டம் ஒவ்வொன்றும் போது உயிர் ஓசைகள் ஓய்ந்திடும் போது மனம் என்னிடுமோ தெரியாது இன்று பற்றி உனை பணிந்தேன் அழைத்தேன் ஆபத்மாந்தவனே ஹரி நாராயணா. என் பொருள் என் மனை என்பதெல்லாம் என் எல்லை என்றாயிடும் போது மனை என்னிடுமோ தெரியாது நீ அன்று வரும் பொருட்டின் அழைத்தேன் அருளச்சேதனே ஹரி நாராயணா. வந்தம தூதர் வளைத்து பிடித்தனை வாமன்றழைத்திடும் போது மனம் என்னிடுமோ தெரியாது அந்த அந்தியம் இவரை இன்றழைத்தேன் சச்சிதானந்தனை ஹரி நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண. இதனாக இறந்து இறக்குல கூட இவ்வளவு பிரச்சனை வருமா? இவ்வளவு சொல்ல முடியாது. கோடை அடைக்கும் தீர்க்கவங்களாம் சுத்தி நின்று சத்தம் போடுவாங்க சார், சாக போறோமே சொல்லி சத்தம் போடுவாங்க. இப்ப நம்ம பொருள் பொண்ணு எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். எமதூதர்கள் வந்து நம்ம அழைச்சிட்டு போகும்போது அந்த நேரத்தில் நம்மளால சொல்ல முடியுமா? தெரியாது நமக்கு. அதனாலதான் என்ன சொல்றாங்கனாக்கா, இப்பயே அதை பழகிக்கிங்க. புரிதர் டெய்லி இந்த மகாமந்திரத்தை சொல்லி 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 ராமநாமத்தையும் கிருஷ்ண ஜாமத்தையும் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம்னாக்க கடைசியில நிச்சயமா மரணப்படுக்கையில கூட நம்மளால சொல்லி சொல்ற பாக்கியம் கிடைக்கும். இப்போ மகாதாஜி கூட இப்ப 7.3 இதுல சொன்னாங்க. ஆமா, 30th ஸ்லோகத்துல சொன்னாங்க, என்னை அறிந்து என்னை பற்றிய உணர்வுடன் இருப்பவர்கள் மரண நேரத்திலும் கூட பரம புருஷனான என்னை அறிய முடியும் சொல்றாங்க. அதாவது இந்த உரையின் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா அரகரே, ஹரே ராம 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 அரகரே என்ற மகாமந்திரத்தை இறுதி மூச்சு வரை உச்சரித்து பகவான் நாமத்தை மனிதர்கள் பகித்து மரணப்படுக்கையிலும் உச்சரிக்கும் பாக்கியமும் அடைவோம். இது முக்கியமானது சாராம்சம். இதை பழக 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 மரணப்படுக்கையில நம்மளால நிச்சயமா உச்சரிக்க முடியும். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் மரணப்படுக்கையில எவ்வளவு இடைஞ்சல் இருந்தாலும் நம்மளால சொல்ல முடியும். சொன்னாக்க நம்ம வந்து கிருஷ்ணர் பாதரம் இன்னங்களை அடைய முடியுங்கிறது பொருள். அடுத்தது மகாமந்திரத்துடன் பிரணயாமத்தை இணைத்து நோயற்ற வாழ்வு நீண்ட ஆயுள் பெற்று ஆன்மீக நிலையில் உயர்வு அடைவோம். சாத்வீக உணவை கிருஷ்ணருக்கு படைத்து அந் பிரசாதத்தை உண்டு உள்கும்பகம் வெளிக்கும்பகத்தை யோகமாக அர்ப்பணித்து கிருஷ்ணரின் பூர்ண அருள் பெற்று நீடித்த ஆயுளை உபயோகித்து புத்திசாலித்தனமாக இன்னொரு பிறகுக்காக காத்திருக்காமல் ஆன்மீக நிலையை மேம்படுத்திக் கொள்வோம். இப்ப கேட்கலாம், நான் வந்து வாழ்வை நீட்டிச்சு என்ன பண்ண போறேன்,
அப்படின்னு கேட்கலாம் சில பேர். அந்த வாழ்வு நீடிக்கிறது எதுக்கு அப்படின்னாக்க, திரும்ப நான் திரும்ப இந்த உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி அந்த இந்த வாழ்விலேயே நம்ம இந்த பிறவியிலேயே நம்ம வந்து கிருஷ்ணரை அடையிறதுக்கு வழி பண்ண, அதுதான் புத்திசாலித்தனம் என்கிறதை சொல்றாங்க. சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். என்னுடைய உறவை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. Thank you, Prabhu. Thank you for your wonderful session, actually.